Hello everyone, welcome to my channel Learn and Update. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிசம்பர் 2021 செமஸ்டர் எக்ஸாமோட லாஸ்ட் டேட் வந்து 27th February, அதாவது கம்மிங் சண்டே தான் லாஸ்ட் டேட். ஸோ சண்டே தான் லாஸ்ட் டேட்டுன்றதுனால சரி நம்ம இன்னும் இன்னும் 2 days இருக்கு பே பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டுக்காக ட்ரை பண்ணேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே ட்ரை பண்ணதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே இதுமாதிரி லாகின் எல்லாம் போட்டு என்டர் பண்ணேன். இங்கே கூட நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா வித் பெனால்ட்டியே வந்து 27.02 தான். பெனால்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 90 rupees தான். பர் டேன்னு இல்லை, பர் சப்ஜெக்ட்னு இல்லை. நீங்கள் வந்து இன்றைக்கி பண்ணாலும் 90 தான், 27th பண்ணாலும் 90 தான். ஸோ நான் லாகின் என்ரோல்மெண்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டு லாகின் பண்ணேன். லாகின் பண்ண உடனே இப்படி தான் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 22-30 times ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணலான்னு. ஸோ நீங்களும் வந்து இன்னும் பே பண்ணலாம், அட்லீஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் லெவலுக்கு வரைக்குமாவது முடிச்சுடுங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு பேஜ் வரும் எக்ஸாம் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணால் அது இதுவே வந்து மூவ் ஆகலை. ஸோ இன்னும் அது இன்னும் கஷ்டமாக போயிடும். அட்லீஸ்ட் நீங்கள் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ஒன்று வரும் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி தான். அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டீங்கனாவே போதும். நீங்கள் வந்து பேமெண்ட் கிளிக் பண்ணி போய் பேமெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டு கிளிக் யூர் டு ப்ரிண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் வரும், அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி சர்வர் டவுனாக இருக்குது, இன்னமும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னமும் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு அப்ளிகேஷன் மட்டும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 1 or 2 days ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிண்ட் அப்ளிகேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. 1 or 2 days இன்றைக்கும் நாளைக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ண முடியலனா கவலைப்பட வேணாம். நம்ம டைரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு சார் இருந்தால் நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் பட் சர்வர் டவுன் வந்ததுனால எங்களால் பே பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எக்ஸாம் முடி இந்த 27th அப்புறமா ஒரு 4 days வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு கிட்டேருந்து ஆஃப்லைன் சலான் அப்போ யூனிவர்சிட்டி தருவாங்க, அதை வச்சு நம்ம அங்கேயே பே பண்ணிடலாம். இல்லை டிடி எடுத்தாவது பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு மோட்ல நம்ம அப்போ தான் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அங்கே. ஸோ அது வரைக்கும் வந்து ட்ரை உங்களால் இப்போ லாஸ்ட் மினிட் எனக்கு இன்றைக்கி காசு இல்லை, ஸோ நெக்ஸ்ட் வீக் காசு வந்துடும், ஒரு 1 or 2 days காசு வந்துடும், அப்போ நான் பே பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் நீங்கள் இப்போது ரிஜிஸ்டராவது பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் டியூ டேட்டுக்கு அப்புறம் கூட நம்ம ஒரு 1 or 2 days வந்து பே பண்ணிடலாம். இந்த மாதிரி இட்ஸ் பேங்க் சர்வர் டவுன் வந்து எங்களால் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் முடிச்சுட்டு இப்போ இன்னொன்று என்னென்னா எல்லாருமே கமெண்ட்டில் கேட்குறது நான் ஆல்ரெடி வந்து இரிசிப்ட் ஜென்ரேட் பண்ணிட்டேன், ஜென்ரேட் பண்ணிட்டதுக்கப்புறமும் எனக்கு வந்து அகைன் உள்ளே போய் செக் பண்ணால் பேமெண்ட் ஆப்ஷன் வருது வித் பெனால்ட்டியோட நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு இரிசிப்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே இன்னொருத்தரவை உள்ள லாகின் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு இரிசிப்ட் வந்ததுன்னா அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வேறு வேலை எதுனா பாருங்க, ஏன்னா நீங்கள் அகைன் வந்து உள்ளே போயிட்டு செக் பண்ணும்போது அகைன் உங்களோட டேட்டா தான் ரீரெக்கார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அது ஏதாவது ஃபியூச்சரில் உங்களுக்கே வந்து ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஒன்றும் இஷ்யூஸில் விட்டுடுங்க. நீங்கள் இரிசிப்ட் ஜென்ரேட் ஆகுதா அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், பேமெண்ட் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுது, க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுங்க. இல்லை நம்ம பேமெண்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லையா செக்காக இன்னொரு செக் பண்ணிக்கலாம்லாம் அகைன் லாகின் பண்ணி செக் பண்ணுங்க. இரிசிப்ட் வந்ததுனாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தான் அர்த்தம். இதுக்கு மேலெலாம் செகண்ட் கன்ஃபர்மேஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி ஆஃப்லைன் சலான் எடுக்கிறீங்கன்னா ஆஃப்லைன் சலான் வந்து நீங்கள் பேங்க்கில் எதுவுமே பே பண்ணிவிட்டு அது பத்திரமா வச்சுக்கோங்க. ஆஃப்லைன் சலான் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப பேங்க்கில் போய் கேட்டாலையும் கிடைக்காது, யூனிவர்சிட்டியில் போயும் கேட்க முடியாது. ஸோ ரிசிப்டை பத்திரமா வச்சுக்கிறது நம்மளோட இதுதான், நம்மளோட பொறுப்பு தான். ஸோ ஆன்லைன் ரிசிப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட விட்டுடுங்க, ஆஃப்லைனில் பண்ணுறவங்க அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இன்னும் பேமெண்ட்டே பண்ணல அப்படின்னா ரிஜிஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து அது அட்டன் பண்ணலாம். இல்லை என்ன எக்ஸாமும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டைம் லிமிட் இன்னும் 1 or 2 days தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிக்க பாருங்கள். இல்லை அப்படின்னா டிலே ஆகுதுன்ற பட்சத்தில் வேறு ஆப்ஷனே இல்லை, நீங்கள் அடுத்த செமஸ்டர் தான் எழுதி ஆகணும். ஸோ இப்போதைக்கு இந்த லெவலில் வரைக்கும் ப்ரிண்ட் அப்ளிகேஷன் வரைக்கும் எத்தனை வந்து நிக்கிச்சுன்னா கூட சேஃபாக சைடு தான். ஸோ நீங்கள் முடிச்சுட்டு இருந்ததுன்னா ஓகே. சப்போஸ் நீங்கள் முடிக்கலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு குரூப்லேயே இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. ஸோ அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் முடிக்காமல் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க, எல்லாரும் முடிச்சிட்டாங்களாம் பார்த்துக்கோங்க.
ஸோ தட் கம்மிங் செமஸ்டர் வந்து ஆன்லைன் தான். ஸோ 100% ஆன்லைன் தான். நியூஸில் போடுறதெல்லாம் வச்சு எதுவும் பிலீவ் பண்ண வேணாம். யூனிவர்ஸ்லேயும் நான் ரெண்டு மூணு தடவை கேட்டேன், அவங்களும் ஆன்லைன் தான் சொல்கிறாங்க. பிகாஸ் எக்ஸாம் சென்டர் ஃபீ வந்து ஜீரோ தான் இருந்தது, அதே வச்சு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட வேணாம். ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆஃப்லைனில் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த செமஸ்டர்ன்றது ஆஃப்லைன்லாம் வரும். ஸோ ஆஃப்லைன்னு வரும்போது நமக்கு இங்கே சென்டர் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து கொஞ்சம் அந்த ப்ராப்ளமெல்லாம் இருக்கும். ஸோ இதுனா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே வீட்லேயோ எழுதி கூட ஆன்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ முடிச்ச அளவுக்கு இந்த செமஸ்டர் அட்டன் பண்ண பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, தென் குவெரிஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பட் என்னோட ஸ்மால் ரிக்வஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. பிகாஸ் நான் மோஸ்ட்லி எல்லா கொஷின்ஸுமே வந்து என்னென்ன வரும்னு எனக்கும் கொஞ்சம் ஐடியாஸ் இருந்தால் அதை வச்சு நான் ஆல்ரெடி வந்து வீடியோலேயே சொல்லிட்டுருக்கேன். ஸோ அது ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் நீங்கள் கமெண்ட்லேயே வந்து பழைய கமெண்ட்லாம் வச்சிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கேட்க வர கொஷின்ஸும் இன்னொருத்தர் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்பயே வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு என்ன சொல்யூஷன். அகைன் நீங்களும் சேம் கொஷினுக்கு ரேஸ் பண்ணுன்ற நீடில் நீங்கள் பண்ணிங்கனாலையும் நான் பண்ணேன், ஆன்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட்டு என் டைம் வேஸ்ட்டு அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அகைன் அண்ட் அகைன் எத்தனை தடவை கேட்டாலையும் நான் அதுக்கான எனக்கு தெரிஞ்சது ஆன்சர் தான் நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வர அப்டேட்ஸை உடனுக்குடன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.